This is the national emblem. Actually, நம்ம இந்த ட்ரிப்போட எண்டுக்கு வரோம். எண்டு 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 ட்ரிப்போட எண்டு ரோடோட எண்டு இந்தியாவோட எண்டு எல்லாத்துக்குமே ஒரு எண்டு. இதுதான் இந்த பர்ஃபெக்ட் எண்டு. இப்போ நம்ம மேப்பில் எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கோம். இல்லை இந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஹெல்மெட்லாம் கையில் எடுத்துகிட்டு போயிடலாம், லாக்கெலாம் பண்ணுவானா. இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தோணுதாண்ணா. சும்மா கச்ச 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 கச்சான்னு கூட்டம். நாங்கள் இதுலேருந்து எகிரி விவசாயம் இங்கே வர வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த இடம் பயங்கர க்ரௌடடாக இருக்குது. எண்டுலேயே எண்டு வேறு மாதிரி எண்டில் வந்துருக்கோம். முக்கியமான எண்டே கிடையாது. நாங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கோன்னு பாருங்கள், நான் எந்த இடத்துல இருக்கோன்னு பாருங்கள், வேறு மாதிரி ஒரு இடத்துல இருக்கேன். இதுதான் வந்து இந்தியாவோட எல்லை முனையின் வேறு சொல்லலாம் சொல்லலாம். ஒருவேளை அதுவும் இந்தியாவுக்குள்ள வருமா என்னன்னு தெரியல. அது ஒரு ஐலாண்ட் இருக்குல்ல, ஐலாண்ட் தெரியுது அவங்களுக்கு. அது ஒரு ஐலாண்ட் தெரியும் சொல்லுங்கள். அந்த ஐலாண்ட் வந்து இந்தியாவுக்குள்ள வருமா என்னன்னு தெரியல. அதிகமாக இந்தியாவுக்குள்ள தான் வரும்னு தோணுது, ஏன்னா கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும்னு தோணுது. ஆக்சுவலாக கடல் தண்ணி வந்து கொஞ்சம் நல்ல கலரில் தான் இருக்குது, க்ரீனிஷான ஒரு கலரில் இருக்குது. எம்பளம் எம்பளத்துக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இதுதான் வந்து எக்ஸாக்ட் பர்ஃபெக்ட் என்று. ஆக்சுவலாக வந்து இப்போ டெலஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் பார்க்குறோம் கேமராவை வச்சு காட்டின வியூ தெரியுமா? அந்த பக்கம் பார்த்து இல்லை, ஏதோ ஒரு பக்கம் போகும். நம்ம வந்து தமிழில் கேட்பாங்க. இந்த மண்ணுக்கடியில் ஆடம்பர ஸ்டார்டிங் பாயிண்ட் ராம் சேது. அதுக்கு பின்னாடி இன்னொரு மண்ணில் பிளாக் கொடி தெரியும், ரைட் சைடு. அது இந்தியாவோட பாயிண்ட். அதுக்கப்புறம் கடல் லாஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக மண்ணு தெரியும். மண்ணு மேலே லெஃப்ட் சைடில் கருத்த டவர், இது ஸ்ரீலங்கா லைட் ஹவுஸ். ஓகேண்ணா, அவ்வளோதான். நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் இங்கே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே பஸ்லாம் இருக்குது, டேரெக்டாக பஸ்ஸில் வரணும்னா கூட வந்துக்கலாம். ஏன் இங்கே இவ்வளோ கூட்டமாக இருக்குது? இட்ஸ் காண்டடா. மேக்ஸிமம் இங்கே வந்து ஹிந்தி பேசுகிறவங்க நிறைய வராங்க. பஸ் எப்படி உள்ளே போச்சுன்னு தான்ப்பா தெரில. ஓ சாரி சாரி சாரி, அப்பா ஒரே வந்துட்டா. சாமி கையெல்லாம் அப்படியே நஞ்சு போச்சு. கியர் செம்ம ஆடாக இருக்குது. கிளச்சு 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 கியர்னு சொல்லிட்டேன். கிளச்சு செம்ம ஆடாக இருக்குது. செம ஆடனா செம ஆடு வேற லெவல் ஆடாக இருக்குதுப்பா. த வியூஸ் இட்ஸ் அமேசிங். அங்கே தான் போனோம் நாங்கள், அந்த இடத்துல போகலான்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கோம். ஓகே, நாங்கள் இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு பீச்சுக்கு வந்திருக்கோம். அப்படியே குத்தராக இருக்குது. இதெல்லாம் உள்ளே போனோன்னா அப்படியே போயிட வேண்டியதுதான் போகிற. ஆனால் ஏதோ லைட்டாக ஸ்விம்மிங் ஃபுல் ரேஞ்சுக்கே இருக்குது. அலையெல்லாம் எப்படி வருது பாருங்களேன். அந்த ஸ்விங் அலையெல்லாம் வர மாட்டேங்குது. ஐயா அலையே அப்படியே ஏதோ ஸ்விம்மிங் ஃபூலுக்குள்ளே நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. சூப்பர் கிளீனாக இருக்குது. இவ்வளோ தான் அலையே வருது. ஆனால் எப்படி அப்போ மே இங்கே வர வந்துச்சு? உள்ளே வாங்கி உள்ளே வாங்கி வருது பாரு. ஐயா ஐஷா வந்துச்சு. உள்ளே வாங்கி உள்ளே வாங்கிடுதா? எங்கே வர போகுது பாரு. ஐயோ எங்கே வர போகுது பாரு. அங்கே பாருங்க. சுனாமி இப்படி தானே ஆச்சு. அங்கே ஒரு கும்பிடி கும்பிடியெல்லாம் வருது பாரு. அங்கே கல்லுக்கு மேலதான் ஏறி குச்சி போக வேண்டியதா இருக்கும்னு தோணுது. இப்ப பரவாயில்ல, நான் இப்ப வந்து ஹெல்மெட்லயே மாட்டிக்கிட்டேனா, அதனால ஈஸியா ஏறி குதிக்கலாம். போலாம் தானே.
ஈஸியாக குதிச்சிடலான்னு தோணுது. இந்த கோப்ரோவை கட் பண்ணி அப்படியே நான் ஃபோனில் எடுக்கிறேன், ஏன்னா இது நட்ட கண்ட்ரோல்லே இருக்காது. இதுவும் நல்லா தான் பாருங்க, இந்த பக்கம் தண்ணி இருக்குது, அந்த பக்கம் அப்படியே பாருங்கள். இதை பார்க்குறதுக்கு ஒரு குளம் தானே இருக்குது. பாய் வேற உள்ளே நிற்கிறான், எப்போ உள்ள சறுக்கிட்டு அப்படியே போக போகிறான்னு தெரில. அது வேறு ஆழம் இருக்குடா, அப்படி ஆடாதடா. ஆழம் இருக்குது, இது ரொம்பவே ஆழம் இருக்குது. பார்த்தா இது உங்கவா குளிக்கணும்னா இது குளிக்கலாம், நல்லா தான் இருக்குது. ஒரு குளியல் போட்டு குளியல் போடலாம், திருப்பி மறுபடியும் இதே ட்ரெஸ் தான் போகணும். ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். இதே ட்ரெஸ் தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அலை அப்படியே இங்கே வந்து இது வழியாக பார்த்துட்டு இதுக்குள்ளே போகுது. இது மேன்மேடு பார்த்தா என்னன்னு சொல்லி தெரியல, மேன்மேடாக இருக்காது. ஏய் இந்த மண்ணை பாரு, ஆ மண் அப்படி புது புதுன்னு இருக்குது. வேற போகுது பார்த்தியா, போகுது பார்த்தியா, போகுது பார்த்தியா, இங்கெல்லாம் போட இன்னும் போகும்பா. ஐ போய்கிட்டே இருக்குது பாரு, மச்சான் பாலியோ ஐயோ இளே கமா இளே. வேற மாதிரி போதப்பா அது, திடீர் தண்ணி இது கூட தண்ணி வரும்போது பாரு, அப்படியே அப்படியே உள்ள போது தண்ணி வரும்போது நீங்க குளிக்கிற ரிஸ்க் தான் வச்சா ஆழம் இருக்குன்னு தோணும் பாரு. இல்ல ஆளா இருக்குது பாருறா, பஸ் எல்லாம் இருக்கு பாத்துவங்க. அப்படியே இங்க பாருங்க, இங்க வந்து பாக்குறதுக்கு இது பர்ஃபெக்டான கடல். அப்படிக்கா இப்படி திரும்பினா இந்த பக்கமும் ஒரு கடல், ஆனப்பட்டி கடல். கடல் இல்ல, கடல் இந்த வந்த தண்ணி. இதோ இந்த மாதிரி தான் பேக் வாட்டர்ஸ் வெளியே வர்றது. இந்த மாதிரி தண்ணி வருதா, இந்த மாதிரி அலை இங்கே வர வந்து அப்படியே இது வழியாக ட்ராவல் பண்ணி போய் நேராக இதில் போய் கலக்குது. வாட் ஏ பியூட்டிஃபுல் ப்ராசஸ், இட் இஸ் ரைட். அது இவ்வளோ பெரிய குட்டையாக மாதிரி இருக்குது, ஆனால் ஆழம் இருக்குப்பா. நான் கூட ஆழம்லாம் இருக்கான்னு நினச்சேன், நல்லாவே ஆழம் இருக்குது. தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ கிளியராக இருக்குது தண்ணி. இந்த பார்த்தீங்கன்னா தண்ணி வேறு லெவல் கிளியராக இருக்குது. இந்த தண்ணி அரைச்சி அரைச்சி போன இதெல்லாம் பாருங்களேன். இதுக்குள்ளே இறங்கலாமா, பொதுக்குள்ளே எதுவும் இருக்காது. ஏதோ ஒரு செடியோட இதாக சம்திங் என்னமோ, ஆனால் இது கீழே போட்டானே பாருங்களேன், எல்லாம் இப்படி தானே மதக்கும். நான் இது கீழே போட்டானே இப்படி தான் ஸ்ட்ரைட் ஆயிடுச்சா, எப்படி இப்போ நிற்கிது பாருங்க. உள்ளே போய் இங்கே பாருங்க, இங்கே அது இங்கே பக்கத்தில் போடுறேன், தெரியாமல் கீழே போச்சா, இது குத்திக்கிச்சு பாடியில் போய் குத்திக்காது. நீ வந்து இப்படி போடுறோம், ஓகேவா, இப்படியே போடுறேன். இங்கே எப்படி நிற்கிது சமாதான. நம்ம அப்படியே இந்த பீச்சை குட்டி பீச்சை முடிச்சுட்டு இங்கே கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா Wow, that's a CBR in red. Wow, 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 wow. CBR red. நம்ம yellow CBR, red CBR. ஏய் அங்கே எப்படி உள்ளே இருந்து போகிறாங்க, அங்கே பாரு, ஏதோ கட்டையெல்லாம் போட்டுருக்காங்க. ஆனால் பாவிங்களா, எதுக்கு இந்த வீண் வேலை, இங்கே போய் RS. Wow, பைக்கெலாம் ஸ்ட்ரீட் ட்ரிப்பில் RS. இங்கே என்னமோ ஒரு கர்நாடகாவிலேருந்து வந்திருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும். அங்கே பாருங்கள், போட்டு காமெடி பண்ணிருக்காங்க ஜாலியாக. கே பாய்ஸ் ஏதோ சாகசம் பண்ணுறோம், பீச் ட்ரைவ் பண்ணுறோன்னு சொல்லி இறங்கியிருப்பாங்க. இறங்கிட்டு இப்போது ஜாலியாக நம்ம பண்ணிருக்காங்க. ஓகே, நம்மளை இந்த மாதிரி இறங்கியிருப்போம், நம்ம பைக்கு தானே, அப்படியே தூக்கக்கூடாது செஞ்சுருக்கலாம். ஆனால் இந்த கார்லாம் எப்படி என்ன தூக்குவாங்க, கிரெயின் வச்சு தான் தூக்கணும். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம். இதனால இங்கே இருந்தால் சன்செட் பார்க்கலாம், பட் அது வரைக்கும் அலோடா என்னன்னு சொல்லி தெரில.
நல்லா இருக்கானா, வேற மாதிரி இருக்குது. வைபியா இது, வைபியா வேற மாதிரி. வைபியா நமக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம சீக்கிரமாக போய்யாகணும். எதுக்காக சீக்கிரமாக போய்யாகணும்னா, ரூமை லொக்கேட் பண்ணுவோம். ரூமை லொக்கேட் பண்ணாமல் வந்துட்டாங்க, அதனால் ரூமை லொக்கேட் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய்யாகணும். 7:00 சம்திங் தான், 7:00 சம்திங் தான் வந்து ரூமு போனோம். அதுக்குள்ளே நம்ம லொக்கேட் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் நம்ம தாண்டி போனோம். ஓகே, வி ஆர் ரிட்டர்னிங் ரிட்டர்னிங் ரிட்டர்னிங். இதுக்கு வந்து ஏதாவது தண்ணி குடிப்போம். தண்ணி குடிச்சிட்டு அப்பா சுத்தமாக தண்ணி குடிக்கலப்பா, நீங்கள் நிப்பாட்டி ஏதாச்சும் குடிப்போம், குடிச்சிட்டு போவோம். இங்கேருந்து கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா 323 கிலோமீட்டர். நம்ம ஊருக்கு போனோம்னா 323 கிலோமீட்டர். தூத்துக்குடி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வா நிஞ்சா நிஞ்சா 300. ஆக்சுவலாக ஏதோ டவுனாக இருந்திருக்காங்க இந்த ஏரியாவே. ஆனால் பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் ஒரே ஒரு இப்போ மீன் பிடிக்கிற இடம் மட்டும் மீன் பிடிக்கிற இடம். டங்குவாத்த பைத்தியக்காரா இவர், இண்டிகேட்டரை போட்டு திரும்புறதில்ல, அப்படியே திரும்புகிறான் அவன். இந்த மாதிரிப்பட்ட ஆளுங்களை பார்த்தா தான் கழிவுகளையும் ஊட்டணுன்றது, என்ன பண்ணுறது. ஓகே, நம்ம நேராக வந்து இப்போ வேறு எதுவுமே பிளான் இல்லை, ஸ்ட்ரைட்டாக ரூம் போகிறோம். அது மட்டும் தான் பிளானு, வேறு எதுவுமே இப்போ பிளான் இல்லை. இப்போ நம்ம ரெசார்ட் பக்கத்தில் இருக்க அதே பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். காலையில் வரும்போது ஒரு ஈக்கா கூட காணும். ஆனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ 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 வண்டி நிற்குது. சன் செட்டு, காட்டுக்குள்ளே போக முடியாது. ஆமாம், உள்ளே போய் பார்ப்போமா.